நண்பா, பிஜிடிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை செய்திகள். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் 600க்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர்கள் பணி நீட்டிப்பு. ஜனவரி 2022 மாதத்திற்கான சம்பளம் வழங்கும் அதிகாரம். பள்ளிக்கல்வித்துறை தலைமைச் செயலகம், சென்னை. கடிதை எண் 4/28/2022. அனுப்புநர் திருமதி காகர்லா ஓசா, இந்திய ஆட்சிப்பணி, அரசு முதன்மைச் செயலாளர். பெருநர் அனைத்து மாவட்ட கருவூல அலுவலர்கள், சார் கருவூல அலுவலர்கள், சம்பள கணக்கு அலுவலர் சென்னை, சம்பந்தப்பட்ட சம்பள கணக்கு அலுவலர்கள் இணைப்பு. ஐயா பொருள் பள்ளிக்கல்வி தற்காலிக பணியிடங்கள். 2010-11 கல்வியாண்டில் தரமுயர்த்தப்பட்ட 135 அரசு நகராட்சி மற்றும் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்ட 675 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தற்காலிக பணியிடங்களுக்கு ஜனவரி 2022 மாதத்திற்கான ஊதிய கொடுப்பானை வழங்குதல் குறித்து. அரசாண நிலையின் 142 பள்ளிக்கல்வி மேல்நிலைக் கல்வி 2 துறை 4/25/2010. அரசாண நிலையின் 177 பள்ளிக்கல்வி மேல்நிலைக் கல்வி 2 துறை 4/5/7/2010. அரசாணை 1/558 பள்ளிக்கல்வி துறை 4/9/8/2018. பள்ளிக்கல்வி ஆணையரின் கடித நகல் எண் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்வை 1 காணும் அரசாணையில் 125 அரசு நகராட்சி மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக நிலை உயர்த்த அனுமதி அளித்தும், மேல்நிலைப் பள்ளிகளாக நிலை உயர்த்தப்படும் பள்ளிகள் ஒவ்வொன்றுக்கும் 5 முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் வீதம், 625 முதுகலை பட்டதாரி பணியிடங்கள் ரூபாய் 9300 முதல் 34800 பிளஸ் ரூபாய் 4200 தர ஊதியம் என்ற ஊதிய விகிதத்தில் தற்காலிகமாக நிரப்பப்படும் நாள் முதல் ஒரு வருட காலத்திற்கு தோற்றுவிக்கும் ஆணைகள் வெளியிடப்பட்டன. பார்வை 2 காணும் அரசாணையில் 10 அரசு நகராட்சி மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக நிலை உயர்த்த அனுமதி அளித்தும், மேல்நிலைப் பள்ளிகளாக நிலை உயர்த்தப்படும் பள்ளிகள் ஒவ்வொன்றுக்கும் 5 முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் வீதம், 50 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ரூபாய் 9300 இதிலிருந்து 34800 பிளஸ் 4600 தர ஊதியம் என்ற ஊதிய விகிதத்தில் தற்காலிகமாக நிரப்பப்படும் நாள் முதல் ஒரு வருட காலத்திற்கு தோற்றுவித்தும் ஆணைகள் வெளியிடப்பட்டன. பார்வை 3 காணும் அரசாணையில் மேற்காணும் பணியிடங்களுக்கு கடைசியாக 1/6/2018 முதல் 31/5/2021 வரை 3 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேற்காணும் தற்காலிக பணியிடங்களுக்கு 1/6/2021 முதல் 31/5/2024 வரை மேலும் 3 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்க பள்ளிக்கல்வி ஆணையர் அரசருக்கு கருத்துரை அனுப்பியுள்ளார். மேலும் தற்பொழுது இப்பணியிடங்களுக்கு ஜனவரி 2022 மாதத்திற்கு ஊதியம் பெறத்தக்க வகையில் ஊதியம் வழங்க ஊதிய கொடுப்பானையினை பே அத்தோரைசேஷன் வழங்குமாறு பள்ளிக்கல்வி ஆணையர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். மேலே குறிப்பிட்டுள்ள தற்காலிக பணியிடங்களுக்கு 1/6/2021 முதல் 31/5/2024 வரை மேலும் 3 ஆண்டிற்கு தொடர் நீட்டிப்பு வழங்குவது குறித்து பள்ளிக்கல்வி ஆணையரின் கருத்துரு அரசின் பரிசீலனையில் உள்ளது. இந்நிலையில் இக்கடிதத்தின் இணைப்பில் கண்டுள்ள பணியிடங்களுக்கு ஜனவரி 2022 மாதத்திற்கான ஊதியம் பெற்று வழங்க ஏதுவாக ஊதிய கொடுப்பானை பே அத்தோரைசேஷன் வழங்கப்படுகிறது. மேற்படி அலுவலர்களுக்கான ஜனவரி 2022 மாதத்திற்கான சம்பளம் மற்றும் இதர பணிகளுக்கான ஊதிய பட்டியல்கள் உரிய அலுவலர்கள் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அவை ஏனைய இனங்களில் சரியாக இருக்கும் நிலையில் ஏற்றுக்கொண்டு ஊதியம் பெற அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இக்கடிதம் நிதித்துறையின் அரசாணை எண் 3439 கல்வி 2/2022 4/28/2022 பெற்ற ஒப்புதலுடன் வெளியிடப்படுகிறது. தங்கள் நம்பிக்கையுள்ள அரசு முதன்மைச் செயலாளர்களுக்காக நகல் பள்ளிக்கல்வி ஆணையர் சென்னை 6, மாநில கணக்காயர் சென்னை 18, நிதி கல்வி சென்னை 9. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தகவலுக்காகவும் தக்க நடவடிக்கைக்காகவும் புரட்டும் அனைத்து கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்படுகிறது. முதன்மை கல்வி அலுவலர்கள் இணை இயக்குனர் அவர்கள் அனுப்பியுள்ளார். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.